இன்றைக்கி நாம் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி இருந்தான். அவன் நடந்து போய்கிட்டே இருந்தான். அப்போது ஒரு நகைக்கடை வியாபாரியோட பங்களாவை பார்த்தான். ஆஹா, இவனை போல நாமளும் பணக்காரனாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சான். உடனே கடவுள் அவனை நகைக்கடை வியாபாரியாக மாற்றிட்டார். அப்புறம் மறுநாள் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தான். ஒரு போலீஸ் வந்து அந்த நகைக்கடை வியாபாரியை எதுக்கோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். உடனே, ஆஹா, நகைக்கடை வியாபாரியை விட இந்த போலீஸ் உத்தியோகம் ரொம்ப பயங்கரமான பெரிய உத்தியோகம் போல இருக்கே அப்படின்னு நினச்சான். உடனே கடவுள் என்ன பண்ணார், அவனை போலீஸாக மாற்றிட்டார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நாள் போலீஸாக இருந்தான். அப்புறம் பார்த்தா அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு ரொம்ப திக்காக இருந்தது, வேர்த்துக்கிட்டே இருந்தது. அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லை. சச்சே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸு எப்போ பார்த்தாலும் வேர்த்துக்கிட்டே இருக்கே, சூரியன் தான் இதுக்கு காரணம் போல் இருக்குது. அப்போ சூரியன் தான் பயங்கர பவர்ஃபுல், நாம் சூரியனாக மாறணும் அப்படின்னு நினச்சான். உடனே கடவுள் என்ன பண்ணார், நீ சூரியனாக மாறு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் சூரியனாக மாறிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அந்த சூரியனை ஒரு தடவை மேகம் அப்படியே மறைச்சிது. ஆஹா, மேகம்தான் ரொம்ப பவர்ஃபுல் போல இருக்கே அப்படின்னு நினச்சான். உடனே கடவுள் அவன் இஷ்டப்படி அவனை மேகமாக மாற்றிட்டார். மேகத்தை காற்று வந்து தூக்கிட்டு போச்சு. அப்போ மேகம் அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஆஹா, இந்த மேகத்தை விட காற்று ரொம்ப பவர்ஃபுல் போல இருக்கே, நான் காற்றா மாறணும் அப்படின்னு நினச்சான். சரி போ அப்படின்னு கடவுள் அவனை காற்றா மாற்றிட்டார். அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் காற்று பயங்கரமாக அடிச்சுது. ஆனால் அந்த காற்றால் ஒரு பெரிய மழை ஒன்று இருந்தது. அந்த மழையை தூக்க முடியல. ஆஹா, இந்த மழையாக நாம் மாறணுமே அப்படின்னு நினச்சான். உடனே கடவுள் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மழையாக மாற்றிட்டார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த மலையோட கீழ்ப்பக்கம் உடஞ்சி விழுந்தது. எப்படா உடஞ்சி விழுந்தது அப்படின்னு பார்த்தாக்க, அங்கே ஒரு கல்லுடைக்க தொழிலாளி இருந்தான். அவன் மலையை வந்து உடச்சிக்கிட்டு இருந்தான். உடனே, ஆஹா, இந்த கல்லுடைக்க தொழில் தான் கடைசியில் பெருசு போல இருக்கு, கல்லுடைக்க தொழிலாளியாக மாறணும்னு நினச்சான். கடவுள் அவனை திரும்ப கல்லுடைக்க தொழிலாளியாக மாற்றிட்டார். இந்த கடையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான மாற்றம் உள்ளது. மனிதனின் மனம்ங்கிறது நிலையான ஒரு இடத்துல இருக்காது. அதனால் நாம் மனசை எப்போ பார்த்தாலும் அலைபாய விடக்கூடாது. நாம் அதை உருநிலைப்படுத்தணும். அப்படி நாம் உருநிலைப்படுத்தி இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அந்த காலத்தில் பெரியவங்க இதுக்குத்தான் ஸ்லோகம், கோயில், தியானம் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஏதாவது ஒன்று நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நாம் நல்லபடியாக வாழ கற்றுக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.